நற்றிணையின் வெற்றி படிகள். நற்றிணை நேயர்களுக்கு வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு, நம் வாழ்க்கை நம் கையில். நம் வாழ்வின் பெரும்பான்மையான பகுதியை நாம் பிறருக்காகவே வாழ்கிறோம். நமக்காக வாழ மறந்து நாம் விரும்பியதை செய்ய தவறி நம் சொந்தங்களுக்காகவும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்காகவும் வாழ பழகிவிட்டோம். அதனால் தான் நம்மில் பலருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லை என்று அடிக்கடி தோன்றும். ஏன் நம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இல்லை என்று யோசிக்க கூட முடியாத அளவிற்கு நாம் இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த பரபரப்பான உலகில் நம் வாழ்க்கை நம் கைகளில் தான் உள்ளது என்பதை நாம் ஏனோ மறந்துவிட்டோம். வாழ்வின் சுவாரஸ்யத்தை பற்றி ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருமுறை கூறும்போது, மரணப்படுகைக்கு செல்லும் போது நான் தான் உலகின் மிகப்பெரும் செல்வந்தன் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது, ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவு படுகைக்கு செல்லும் போது இன்று நான் விரும்பிய அற்புதமான செயலை செய்து முடித்தேன், அதுவே எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அளிக்கும் என்றார். அவரது கூற்றில் உள்ள உண்மையை மறந்து நம்மில் பலர் பணத்தை தேடும் நோக்கில் தமது திறமையை தொலைத்தது மட்டுமின்றி தன் வாழ்விற்கு சிறிதும் பலனளிக்காத வேலைகளை செய்து தனது வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதமான 24 மணி நேரம், அதாவது 86,400 விலைமதி பற்ற நொடிகளை கொடையாக வழங்குகிறது. அதை சரியாக பயன்படுத்த தெரியாத நாம் அவற்றில் பெரும்பாலான பொழுதுகளை வீணாய் கழித்து விடுகின்றோம். இன்னும் வருத்தமானது என்னவென்றால், நாம் ஏன் நம் வாழ்விற்கு சிறிதும் பலனளிக்காத விஷயங்களில் நேரத்தையும் உழைப்பையும் செலவிடுகிறோம் என்பதை அறியாமலேயே வாழ்வதுதான். நமது விருப்பம் என்ன, நமது விருப்பத்தை பூர்த்தி செய்ய என்ன தேவை என்ற கேள்விகளுக்கு விடையை யோசிக்க கூட நாம் நேரத்தை செலவிடுவதில்லை. நமது வாழ்க்கையை அழகாக்க பிள்ளை பருவத்தில் நாம் கண்ட கனவுகளை எல்லாம் பட்டப்படிப்பு முடித்ததும் நாம் ஏனோ மறந்து விடுகிறோம். நமக்கான பாதை எது என்பதை தீர்மானிக்க தவறி விடுகிறோம். உலகம் போகும் போக்கில் நமது திறமைக்கும் கனவுக்கும் பொருத்தமில்லாத வாழ்வை நாமே சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறோம். சந்தையில் காய்கறி வாங்கும் போது அதை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கும் நாம் நமது வாழ்க்கையை அலங்கரிக்க போகும் அரிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதில் அக்கறையை செலுத்துவதில்லை. ஆனால் தனது பாதையை சரியாக தீர்மானித்து செயல்படுத்தியவர்களே வாழ்க்கையில் வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் வாழ்க்கையை நன்கு படித்தவர்களாகவும் உலகத்தாரால் புகழப்படுகின்றனர். வாழ்வில் வெற்றி கண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் சிலரை பார்க்கும் போது நம்மில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணம் தமக்கான பாதை எது என்பதை தீர்மானித்து செயல்படுத்தியது தான். அவ்வாறு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் நாமும் சரியான வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் கடினமாக உழைத்தால் மட்டுமே நம் எண்ணத்தை ஈடேற்ற முடியும். விரைந்து நடக்கின்றேன், அவமானங்களை சுமந்து வெற்றியை நோக்கி. இந்த நொடி எனக்கானதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலம் என் பெயர் சொல்லும், அதற்காக விரைந்து நடக்கிறேன். கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது, கஷ்டத்தில் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வியே இருக்காது. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் அறிவது வாழ்வனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி, அந்த அனுபவமே நான் தான் என்றான். சோகத்தின் உச்சம் தொட்டேன், சொந்தங்களும் வெறுக்கம் கண்டேன், ஆனால் என்னுள் இருக்கும் தன்னம்பிக்கை என்னும் விதை விருட்சமாய் மாறி நிற்கிறது. நாளைய சரித்திரத்தில் எனக்கென்று ஒரு பக்கம் காத்திருக்கிறது. நிச்சயம் சாதிப்பேன், இந்த உலகின் முன் நானும் நிமிர்ந்து நிற்பேன். கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே, நிகழ்வதை திறம்பட செய். வாழ்க்கை வேறு எங்கேயும் இல்லை, இதோ உங்கள் கைகளில் தான், நம் கைகளில் தான் வாழ்க்கை உள்ளது. இனி நம் வாழ்க்கை நம் கையில் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அத்துடன் எனக்கு பேச வாய்ப்பளித்த நற்றிணை குழுமத்திற்கு என் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.